என் மனசுக்கு எது சரியான பட்டன் படுறதோ அந்த டக்குன்னு சேர. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் ஆச்சியே அவங்க பக்கம் இருக்கு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். தாய்மார்களே, பெரியோர்களே, வருங்கால இளைஞர்களே, உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ண சொல்லி நம்ம ஊர் கவுண்டர் சொல்லியிருக்காரு. அதான் என் மாப்பிள. பிரச்சனை என்னன்னா, அம்மனி பரீட்சை எழுத போன அன்னைக்கு மாப்பிள ஊருக்குள்ள இல்ல, ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போயிருந்தார். என்ன முக்கியமான வேலை? சாவக்கட்டு. அதனால இது ஒரு தப்பா? இத தப்புன்னு அம்மனி சொன்னதோட மட்டும் இல்லாம இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபடு? ஆளக்கூடாது மாப்பு, நமக்காக ஜனங்க இருக்காங்க. ஊர் கவுண்டருக்கு ஒரு பிரச்சனை என்ன, அது நமக்கு வந்த மாதிரி. அதுக்கு நம்ம என்ன பண்றது? நாட்டுல தேவையில்லாததுக்கெல்லாம் கடை அடைக்கிறாங்க, பந்து பண்றாங்க. இது ஒரு முக்கியமான பிரச்சனை, இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ் முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க. நீ உன் மாமன் கிட்ட பேசாதனால அது என்னென்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? என்ன பண்ணுச்சு? ஊரெல்லாம் பந்த் பண்றேன்னு சொல்லி ஊருக்குள்ள இருக்கிற கடை மூடி ஊருக்குள்ள வர பஸ் வரவிடாம பண்ணிருச்சு. இதனால உள்ளூர்காரங்க வெளியூருக்கு போக முடியல, வெளியூர்காரங்க உள்ளூர் வர முடியல. அதுக்கு நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல மீனா, கோயில பூஜை பண்ணிட்டு இருந்த பூசாரிய வெளியே தள்ளி கோயில் கதவு சாத்திருச்சு. உன் ஒருத்தியால ஊர்காரங்க சாமி கூட கும்பிட முடியல. நீ போய் ஒரு வார்த்தை பேசாதானே இந்த பிரச்சனை முடியும். நாளைக்கு